இதைத் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து கடந்த ஆண்டு மீட்கப்பட்ட சுதந்திரம் என்ற குழந்தை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தாய்ப்பால் தானமாக பெற்று உயிர் பிழைத்தது. இந்த நிகழ்வு ஏற்படுத்திய விழிப்புணர்வு தற்போது பல குழந்தைகளின் பசித்தீர காரணமாகியுள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். பிறந்தவுடன் ஒரு குழந்தைக்கு முதலில் தாய்ப்பால் கொடுப்பது மிக அவசியம் என அனைவருக்கும் தெரியும். ஆனால் குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைக்கோ கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கோ தாய்க்கு நோய் தொற்று ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கோ தாய்ப்பால் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை. ஆங்காங்கே தாய்ப்பால் வங்கி இருந்தாலும் அவற்றில் போதுமான பால் இல்லாமலேயே இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆதரவற்ற நிலையில் மீட்கப்பட்ட சுதந்திரம் என்ற குழந்தை தாய்ப்பாலின்றி தவிப்பது குறித்த செய்தி பரவியதன் மூலம் தாய்ப்பால் வங்கி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனால் தற்போது பலர் தாமே முன்வந்து தாய்ப்பாலை நன்கொடையாக வழங்கி வருவதாக கூறுகிறார் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் பிரிவின் தலைவர் கமலரத்னம். சுதந்திரம் பாப்பாக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் இப்போ நல்லாவே இருக்குது. நாங்கள் வந்து இப்போது எந்த தாய்மார்கிட்டையும் நாங்கள் அப்ரோச் பண்ணோம்னா தே ஆர் மோர் ரெடிலி வந்து முன் வந்து தாய்ப்பால் தானமாக கொடுக்கறதுக்கு முன் வராங்க. இங்கே இருக்கிற மதர்ஸுமே கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தா எங்கள் மதர்ஸே கொஞ்சம் கொடுக்க வராங்க. ஸோ எங்கள் மில்க் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரைட் நோ 5 லிட்டர்ஸ் இருக்குது. இது தேங்க்ஸ் டு திஸ் அவேர்னஸ் அமாங் பப்ளிக். அவங்கக்கிட்ட அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால தான் எங்களுக்கு இந்த தாய்ப்பாலோட வங்கி இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஐடி துறையில் பணிபுரியும் பெண்கள் கூட வார விடுமுறை நாட்களில் மருத்துவமனைக்கு வந்து தாய்ப்பால் தந்து செல்வதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளின் தாய்மார்களும் பாலை தானம் செய்கின்றனர். அதிலும் குறை பிரசவத்தில் பிறந்த தங்கள் குழந்தைகளுக்கு நேரடியாக பால் கொடுக்க முடியாத நிலையில் அந்த பாலை கொண்டு பிற குழந்தைகள் பசியாறுகிறார்கள் என்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த தாய்மார்கள் கூறுகின்றனர். சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னால என் குழந்தைக்கு இப்ப பால் வந்து கொடுக்கல, அதனால வந்து மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கறதால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னால நிறைய குழந்தைங்க பசியாறுதுன்றதால எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. என் குழந்தை குடிச்ச பாலும் மீதி கொடுக்குற மற்ற குழந்தைங்களுக்கு நான் வந்து எப்பயும் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்றேன். பால் வந்து இது நான் கொடுக்கறதுனால கம்மியெல்லாம் ஆகல, எனக்கு எப்பயும் சேர்க்கிற பால் தான் சுரந்துட்டு இருக்கு. தாய்ப்பாலை தானமாக கொடுப்பவர்களுக்கு எந்த வலியும் கொடுக்காத வகையில் பல்வேறு நவீன கருவிகள் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இருப்பதால் தாய்மார்கள் தொடர்ந்து பாலை தானம் செய்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தாய்ப்பால் வங்கியில் எப்போதும் பற்றாக்குறை இருந்து வந்த நிலை மாறி தற்போது தாய்ப்பால் வங்கி நிரம்பி உள்ளதாகவும் மருத்துவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தாய்ப்பாலை தானமாக பெற்ற சுதந்திரம் பாப்பா தாய்ப்பால் தானம் பற்றிய விழிப்புணர்வுக்கு இன்று ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. சுதந்திரம் பாப்பா தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு மேலும் பரவலாக வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு. மேலும் அண்மை செய்திகளுக்கு